வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து Jio ஃபைபர் ரவுட்டர் பாஸ்வேர்ட் இருக்குலையா, அது எப்படிப்பா சேஞ்ச் பண்றது அப்படினு தான் சைடுல நான் போட்டோவோட 1 பை 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போறேன். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா நீங்க மத்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. சோ நாம பண்ண போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து Jio ஃபைபரோட பாஸ்வேர்ட் இருக்குலையா, அதை சேஞ்ச் பண்றதுக்கு Jio அப்ளிகேஷன் நீங்க உங்க மொபைல்லே வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். Jio application இருக்குலையா, அதை Google ஸ்டோர்ல போய் பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் இருக்குலையா அது மூலமா லாகின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி லாகின் பண்ணிட்டீங்கன்னா நான் சைடில் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி தான் லெஃப்ட் சைடில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா மெனு சிம்பிள் இருக்குலையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, நான் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த புது பேஜில் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா மை டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மை டிவைஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய Jio ஃபைபர் இருக்கு இல்லையா, அது வந்து ஜஸ்ட் லோட் ஆகிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிவைஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அதில் வந்து நீங்கள் எந்த Jio ஃபைபருக்கு வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நேமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா அதுவுமே காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் நீங்கள் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பழைய பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா அதையும் ப்ளஸ் புது பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா அதை என்ட்ரு பண்ணி கீழே ஓகேன்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக Jio ஃபைபர் டிவைஸோட பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா அது வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்தால் கூட கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்காண்டி தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் தாராளமாக கேள்விகளை வந்து கேட்கலாம். உங்கள் கேள்விக்கு விடையை வந்து நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.